எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இறந்து போன சித்தர்கள், அதாவது ஜீவசமாதியான சித்தர்கள் செய்யக்கூடிய சித்து வேலைகளுக்கு முக்கியமாக துணை இருக்கிற அந்த சிவபெருமானோட அருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில வீடியோக்களோடு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அறியாத தகவல் சேனலில் மிக சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். திருவண்ணாமலை அப்படிங்கும்போது நம்மளோட மனதுக்கு எல்லாருக்குமே வந்தது கிரிவலம், அப்புறம் கார்த்திகை தீபம். இது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையோரோட சக்தி உலகம் ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓ, பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம், அப்போ இது வந்து அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மேலே வந்து அந்த தீபம் ஏற்றுறாங்களோ, கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏற்றுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லார் மைண்டுக்கு வரும். அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அஞ்சு வகையான விளக்கில் இருந்து ஒரு தீபத்தை உருவாக்கி அந்த தீபம் தான் வந்து திருவண்ணாமலையில் எரியக்கூடிய அந்த ஜோதி வடிவில் எரியக்கூடிய அந்த தீபமாக மாற்றப்படுது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று, அதெல்லாம் சரி, எல்லாருமே வயசானவங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு இந்த வாழ்க்கையவே வெறுத்து அந்த இடத்துல போய் சிவனோடையே அடையணும் அப்படிங்கிற போகிறவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து திருவண்ணாமலையை நோக்கி போயிட்டு அங்கேயே தங்கிக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசி, அதுபோல் ராமேஸ்வரம், அதே மாதிரி திருவண்ணாமலை, இது போன்ற சிவாலயங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அதிகமாக உருவாகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சித்தர்கள் உருவாகிறாங்களா, அது எப்படி தானாக உருவாகுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க ஆன்மீக ரீதியாக உருவானவங்க, நீங்கள் எப்படி இப்படி தப்பாக சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சித்த நிலை அடையிறது அப்படின்னா சாதாரண மனிதன்லேருந்து சித்த நிலை அடையிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லணும். அதற்கு சில விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சுருக்கணும், அதாவது அவங்க செஞ்ச வாழ்க்கையில் செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் அத்தனையும் அதில் வந்து பங்கீடாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவர் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட வாழ்க்கைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிவனோட காலடியில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலைக்கு போனாங்க. திருவண்ணாமலையை சுற்றி நிறைய இடங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது அந்த கிரிவலம் சுற்றும் போது அந்த 16 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வரும்போது நீங்கள் என்னென்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, 8 லிங்கங்கள், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருப்பீங்க, கட்டாயம் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் பல சித்தர்களுடைய ஜீவசமாதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜீவசமாதியெலாம் எப்படி கோவிலை சுற்றி வந்தது, கோவிலுங்கிறது ஒரு புனிதமான இடம், அது கிரிவலம் சுற்றக்கூடிய இடம் ஒரு புனிதமான இடம், எப்படி சுற்றி ஜீவசமாதி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா வெளிச்சத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், கோவிலை சுற்றி அந்த மலைகளை சுற்றி அதிகமாக நீங்கள் பார்த்தது சுடுகாடாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அந்த இடத்துல தஞ்சம் பூங்குது, அந்த இடத்துல தங்களோட உயிரை மாச்சி சிவனுக்கு அடியில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இடங்களை வந்து உருவாக்கப்பட்டது. இதை வந்து பழங்காலத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிவாலயம் இருக்கிற இடம் எப்போவுமே ஊருக்கு வெளியே தான் இருக்கும், அல்லது அந்த மாநிலத்துக்கு வெளியவோ அல்லது அந்த மாவட்டங்களுக்கு வெளியவோ, இல்லை ஏதோ ஒரு ஆற்று ஓரத்துலையோ இல்லை மலை அடிவாரத்துலையோ தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை அடிவாரம், ஆற்று ஓரம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரோட பார்டர், ஓகேவா? இப்போ இந்த ஊரோட பார்டர் அப்படின்னு இருக்கும்போது சோழர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சோழரில் பள்ளிப்படை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஒருவருடைய தந்தை வந்து இறக்கும்போது அவருக்கு சிவாலயம் எழுப்பி அதில் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது அவங்களோட வழக்கமாக இருந்தது. இது பேர் தான் பள்ளிப்படை. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பழைய 1000 வருட வரலாற்று தகவல்லையே நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் என்ன அப்படின்னா, ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் ஆகிய அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களோட தந்தைக்கு பள்ளிப்படை கோயில்கள் வந்து எழுப்பியிருக்காங்க. இன்னமே நீங்கள் ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான சிவலிங்கங்கள் இருக்கும். அந்த சிவலிங்கங்களுக்கு சிவன் மட்டும் பேர் வைக்காமல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பேர் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள், பசுபதீஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், சோமநாதர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான சிவன் பெயர் வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் யாரோ ஒருத்தர் வாழ்ந்தவர் அந்த சிவாலயங்களில் கண்டிப்பாக அவங்களோட ஜீவசமாதி
சமாதி இருக்கும், ஒன்றே நந்திக்கடியில் இருக்கும், அல்லது அந்த லிங்கத்துக்கடியில் இருக்கும். அந்த லிங்கம் வந்து ஆத்மலிங்கமாக வச்சு வழிபட்டு இருப்பாங்க. இதே ஃபார்முலாவை அந்த கோவிலை சுற்றி அந்த காலத்திலேயே வந்து நிறுவியிருக்காங்க. திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற எட்டு லிங்கங்களும் ஒவ்வொருவருடைய உயிர் அப்படின்னே சொல்லலாம். அந்த எட்டு லிங்கங்கள் இல்லாமல் ஒவ்வொரு சித்தர்களும் தன்னோட உயிரை அந்த திருவண்ணாமலையில் சிவனுக்கு அடியில் வந்து பிரதிஷ்டை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே தங்களோட உயிரை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் அந்த ஜீவசமாதி. திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற பல இடங்களில் இருக்கிற ஜீவசமாதிகள் சிவனுடைய அடியார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சிவனுக்கிட்ட போய் சேர்ந்த சித்தர்களுடைய உடல் வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல ஒரு சக்தி ரூபமாக ஆத்மாவாக வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆத்மாவை எல்லாத்தையும் உயிரூட்டக்கூடிய விஷயமாக தான் அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு ஒரு ஒளி வந்து தென்படும். அந்த ஒளி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த கிரிவலம் சுற்றுவாங்க. அப்போ அந்த சித்தர்களும் தங்களோட வந்து உலா வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பின்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு விசித்திரமான விஷயமும் நிறைய இருக்குது. இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே திருவண்ணாமலையில் சாமியை கும்பிட்டு நீங்கள் வந்து கிரிவலம் சுற்றி வருவீங்க, 16 கிலோமீட்டர் சுற்றி வருவீங்க. இந்த 16 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வரும்போது ஒவ்வொரு ராசிக்கான லிங்கங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ராசிக்கான லிங்கங்களை மட்டும் தான் நீங்கள் வழிபடணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லா லிங்கங்களையும் வழிபட்டு அந்த கோவிலை சுற்றி வந்துட்டு மூலஸ்தானத்தில் வழிபட்டு வரணும். திருவண்ணாமலையில் மாடு வந்து அதிகமாக சுற்றிட்டு இருக்கும். அந்த மாடுக்கு ஏதாவது உணவு அளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது இருக்கிறதே பாவ விமோச்சனம் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திருவண்ணாமலையில் அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாகவே கருதப்படுது. அதே மாதிரி திருவண்ணாமலையை சுற்றி பல அடியார்கள், அதாவது வீடு இல்லாமல் நிலம் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களாம் உணவளிச்சிங்க அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு உங்களால் வந்து எல்லாத்துக்கும் உணவளிக்க முடியல அப்படின்னாலும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு உணவளிச்சிங்க அப்படின்னா மிகவும் நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நாட்களையுமே நீங்கள் போங்க, கிரிவலம் அன்னைக்கு மட்டும் கிடையாது, அந்த இடத்துல நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு உணவளிங்க. நீங்கள் பணமாக கொடுக்கறத விட உணவாக கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற கோவிலை மட்டும் சுற்றி வரது கிடையாது, அந்த மலையை சுற்றி வருது. நீங்கள் அடிக்கடி போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, மாதம் மாதம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் அன்னைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இல்லை சார், நாங்கள் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி மட்டும் தான் போயிட்டு வருவோம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இல்லை சார், நாங்கள் டிவிலேயே வந்து லைவ் பார்ப்போம், அந்த லைவ் பார்த்து தான் வந்து விளக்கேற்றுவோம் அப்படிங்கிற பேர் நிறைய பேர் சொல்லுவீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் வந்து கிரிவலத்தப்போ கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அங்கே மேலே தீபம் ஏற்றும் போது தான் கரண்ட்டு போடுவாங்களாம். அப்போ தான் எல்லோரும் வீட்லேயும் விளக்கேறியுமோ, அந்த பளிச்சுன்னு எல்லோரும் வெளிச்சத்தில் வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் வந்து இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த திருவண்ணாமலை தீபத்து வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்க, திருவண்ணாமலை தீபம் யாரெல்லாம் லைவாக பார்த்துருக்கீங்க, திருவண்ணாமலை தீபம் வந்து லைவாக பார்க்க முடியல அப்படின்னா நாங்கள் வந்து வீட்டில் அதே நேரத்தில் அந்த அதாவது அந்த விளக்கு ஏற்றக்கூடிய அதே நேரத்தில் தான் நாங்கள் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, எங்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கமாக எப்போ போயிட்டு வந்தீங்க, திருவண்ணாமலையில் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது சார், இந்த விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த செயல்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதை எல்லாத்தையும் ஒரு தகவலாக சேகரித்து நாங்கள் வந்து ஒரு வீடியோவாக போடுறோம். ஏன்னா இது மட்டும் கிடையாது, திருவண்ணாமலைங்கிறது பல 1000 ஆண்டு கால பழமையான கோவில். இந்த கோவிலில் பல வருடங்களாக நிறைய விஷயங்கள் வந்து தென்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவண்ணாமலையினுடைய மலையை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் படுத்திருக்கிற உருவம் அப்படியே தெரியும். நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனவங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம், திருவண்ணாமலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மலையை வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ஒரு மனிதன் படுத்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். தலைப்பகுதி, நெஞ்சு பகுதி, கால் பகுதி வரைக்கும் அப்படியே ஒரு மனிதன் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இதில் இருக்கிறதுல பெரிய ஹைலைட்டு. அதற்கு கீழே வந்து கோவில் இருக்கும், அந்த தீபம் எரியும் போது அந்த உடல் மேலே அந்த தீபம் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு காலத்தில் சிவனே அந்த இடத்துல வந்து அக்னியாக வந்து பிறப்பிடம் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அதோட விஷயம் வந்து சொல்லப்படுது. இந்த கோவிலை பற்றி பல வரலாறுகள் சொல்லப்படுது. ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு வகையான கதைகளும் சொல்லப்படுது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு சித்தரோட கதைகள்லாம் எடுத்தால் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. அதை பற்றி ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து தேடிட்டுருக்கோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு மௌன சித்தர், மூக்குப்பொடி சித்தர், இந்த மாதிரி பல சித்தர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் பற்றியும் தகவல்கள் நாங்கள் வந்து சேகரிச்சிட்ருக்கோம். அந்த ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் மிகவும் சுவாரஸ்யம் இருந்ததாக இருக்கும். ஒவ்வொருவரை பற்றியும் நாங்கள் தேடி கொண்டு வந்த தகவல்களை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சித்தர்களை பற்றி நாங்கள் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அவங்ககிட்டே வந்து நிறைய பேட்டியெலாம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் வந்து போட்டு காட்டுறோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. திருவண்ணாமலையை பற்றி பலருக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அந்த விஷயங்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எங்களோட தவறுகளை திருத்திக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் சொன்னக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ
வீடியோக்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம், அது பல மக்களுக்கும் தெரியட்டும். அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு போய் இந்த விஷயம் வந்து எங்களுக்கு நடந்தது. இத்தனை மாதங்கள் வந்து நாங்கள் கிரிவலம் சுற்றினோம், இது சுற்றினதுனால எங்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, இது பலருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா லட்சக்கணக்கில் வந்து கிரிவலம் சுற்றுறாங்க, அவங்களுக்கு என்ன பயன் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அடுத்த மக்களும் வந்து அது மாதிரி பின்பற்றுவாங்க. ஸோ இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, கட்டாயம் உங்களுக்கு நண்பர்களுக்கு பகிருங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி.